அனைவருக்கும் வணக்கம். TNSED மொபைல் ஆப் வாயிலாக ஒரு ஒரு கிளாஸ் டீச்சரும் உங்கள் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டெண்டன்ஸை மார்க் பண்ணிடுறீங்க. ஆனால் ஹெச்எம்மோட லாகின்ல ஓவரால் ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது ஒரு சில பர்டிகுலர் செக்ஷன்ஸ்க்கு மட்டும் ரிப்பீட்டடாக அன்மார்க்குடுன்னு இருக்குது அப்படிங்கிற இஷ்யூ நிறைய ஸ்கூல்ஸிலிருந்து நிறைய டீச்சர்ஸ் இஷ்யூ ரைஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இதுக்கு நம்ம பண்ண வேண்டியது, ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் ஆப்பை ஜஸ்ட் ஒரு டச் பண்ணிங்கன்னா இது போல் ஆப் இன்ஃபோ வரும். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு பாட்டமில் பார்த்தீங்கன்னா கிளியர் டேட்டா இருக்கும். இந்த கிளியர் டேட்டாவை ஒன்ஸ் டச் பண்ணிங்கன்னா கிளியர் கேட்சி வரும். இந்த இதில் போயிட்டு நீங்கள் ஒன்ஸ் உங்கள் ஆப்பில் இருக்கக்கூடிய கேட்சிஸை கிளியர் பண்ணிவிடுங்க. பண்ணினதுக்கப்புறமா இது போல் உங்களோட லாகின் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் அட்டெண்டன்ஸை நம்ம வழக்கமாக ஓப்பன் பண்ணி ஸ்டேட்டஸை அப்டேட் பண்ணுவோம். ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இங்கே தரப்பட்டிருக்கு. ஒன்ஸ் ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டையும் நம்ம சிங்க் பண்ணணும். சிங்க் பண்ணும்போது நீங்கள் எந்த கிளாஸ் டீச்சராக இருக்கிறீங்களோ அந்த கிளாஸ் வரும். அதில் போயிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட்டை சிங்க் பண்ணிவிடுங்க. இப்படி பண்ணினதுக்கப்புறமா நம்ம எகெயின் பண்ண வேண்டியது ஹோம் பேஜ் வந்துடுங்க. ஹோம் பேஜ் வந்துட்டோம் அப்படின்னா ஹோம் பேஜ் வந்துட்டு திரும்பவும் நம்ம ஓப்பன் பண்ண வேண்டியது ஸ்டூடெண்ட்ஸ் அட்டெண்டன்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் அட்டெண்டன்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு பர்டிகுலராக எந்த செக்ஷனுக்கு இப்போ அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ண போகிறீங்களோ அதை ஓப்பன் பண்ணிக்கிங்க. இது போல் ஆக்சுவலாக வெப்சைட்டில் என்ன என்ரோல்மெண்ட் இருக்கோ அந்த டேட்டா இங்கே வந்துடும். இதில் யார் இன்றைக்கி ஆப்சண்ட்டோ அதை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கொடுக்க வேண்டியது சேவ் அண்ட் சிங்க். இந்த பாட்டமில் இருக்கக்கூடிய சேவ் அண்ட் சிங்கை கொடுக்கணும். இது வரைக்கும் எல்லா டீச்சர்ஸும் கரெக்டாக பண்ணிடுறீங்க. இப்படி பண்ணி முடித்ததுக்கப்புறம் பாருங்கள், நான் சேவ் அண்ட் சிங்க் கொடுத்தேன், அதுவே ஆட்டோமேட்டிக்காக இந்த ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்துடுச்சு. இது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அப்படி இல்லாமல் ஒன்ஸ் சேவ் அண்ட் சிங்க் கொடுத்துட்டு ஸ்கிப் பண்ணி வெளியே வந்துடுறதுனால மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் வருது. இப்படி நீங்கள் சேவ் அண்ட் சிங்க் கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக அது சேவ் ஆகிட்டு ஹோம் ஸ்க்ரீன் இந்த பேஜ் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் திரும்பவும் என்ட்ரி போட்டதை செக் பண்ணுறதுக்காக இப்படி ஸ்டூடெண்ட் அந்த கிளாஸை ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ ப்ரெசன்ட் ஆப்சன்ட் கொடுத்தீங்களோ அந்த கவுண்ட்டும் இந்த பேஜில் கரெக்டாக இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட லிஸ்ட்டும் ஆக்சுவலாக வெப்சைட்டில் என்ன இருக்கோ அதுவும் கரெக்டாக இருக்கும். இது போல் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் மார்க் பண்ண விஷயம் உங்கள் ஹெச்எம் ஓவரால் ஸ்டேட்டஸ் பார்க்கும்போதும் மார்க்குடுன்னு இருக்கும். அதே போல் நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ரிப்போர்ட் எடுத்தாலும் கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணது ரிப்போர்ட்லேயும் வந்துடும். தேங்க்யூ ஆல்.